மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். இந்த வீடியோ மூலம் பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இந்த ஆராதனைக்குள்ளே மிகப்பட்சமாய் அழைக்கிறேன். சபை அன்பு குடும்பத்தார், உங்கள் யாவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். ஒரு நிமிஷம் கண்கள் மூடி நாம் ஜெபிக்கலாம். கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, உம்முடைய பிறப்பின் நாளை நாங்கள் நினைத்து நாங்கள் மகிழ்ச்சியோடு உம்முடைய சமூகத்தில் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நீர் பிறக்கவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு சந்தோஷம் இல்லை, ரட்சிப்பு இல்லையப்பா. அந்த பிறந்த நாளை நாங்கள் நினைக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை முழுவதும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்க முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். துவக்க முதல் முடி வரைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய பிறப்பினுடைய மகிழ்ச்சியை நாங்கள் நினைத்து நன்றி செலுத்தி உம்மை துதிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் தொடர்ந்து தருவீராக. தடைகளை நீக்கி போடும் வரவேண்டி தம்முடைய பிள்ளைகளை துரிதமாய் நீர் அழைத்து கொண்டு வருவீராக. வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கனமும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த நல்ல காலவெளியிலே கர்த்தரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். இயேசுவின் பிறப்பை நாம் நினைத்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் பிறந்தபடினால், உள்ளத்தில் பிறந்தபடினாலே இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் நமக்கு ஒரு மறுபிறப்பை கொடுத்து அந்த நாளை நம்ம நினைக்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்தபடினாலே பிறந்தபடினாலே நமக்கு அந்த மறுபிறப்பு. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, சர்வத்தையும் படைத்தாண்டு சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்டு சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாழ்மடியில் தலைச ஆய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாழ்மடியில் தலைச ஆய்க்க நானார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனாம், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனாம், இங்கு பங்கமுற்ற பசுத்தொட்டிலே படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுள்ள பசுத்தொட்டிலே படுத்திருக்கிறார், இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சம் விட்டு காட்சியுள்ள உன்னனையிலே, இங்கு மோட்சம் விட்டு காட்சியுள்ள உன்னனையிலே, வெற்றலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெற்றலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, ஆவிகளில் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர், ஆவிதனில் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர், இங்கு ஆட்களுடன் சத்தத்துக்குள் அழுது பிறந்தார், இங்கு ஆட்களுடன் சத்தத்துக்குள் அழுது பிறந்தார், வெற்றலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெற்றலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, இன்னும் வெற்றலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெற்றலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் மீண்டும் ஒரு வயசு கூட இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நாளை நாம் நினைத்து நாம் நன்றி செலுத்த முடியாய் இந்த நேரத்தில் வந்திருக்கிறோம். ஆகவே சில வசனங்களை வேதத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினாலே கிடைத்த ஆசீர்வாதங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறதான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு குடும்பத்தாரே, உங்களை மிகப்பட்சமாய் இந்த ஆராதனைக்குள்ளே நான் உங்களை அழைக்கிறேன். சபையார் உங்கள் யாவரையும் இந்த ஆராதனைக்குள்ளே உங்களை நான் அழைக்கிறேன். நாம் எல்லோரும் சேர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க வந்திருந்தோம், கர்த்தரை மகிமைப்படுத்தினோம், ஒரு பாடலை பாடினோம். தேவனுடைய வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியம். சுருக்கமான வார்த்தைகளை ஒரு பெருக்கமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொண்டு நம்ம எந்த இடத்தை விட்டு கடந்து செல்லலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2:2 நாம் வாசிக்க கேட்கலாம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே?
கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் பிரியமானவர்களே இயேசுவை பணிந்து கொள்கிறவர்களுக்கு இயேசுவை தொழுது கொள்கிறவர்களுக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் தியானிக்க போகிறோம் ஆம் பிரியமானவர்களே இயேசு என்றால் என்ன அங்கே பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே தமது பாவங்களை நீக்கி இரட்சிக்கிறவர் கிறிஸ்து என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது அபிஷேகிக்கப்பட்டவர் என்று பார்க்கிறோம் இம்மானுவேல் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது தேவன் நம்மோடு இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் அவர் இன்றைக்கு அவர் பிறந்தார் என்று இந்த தேதியில் அல்ல ஆனால் அவர் பிறந்தது உண்மை ஆம் நமக்காக பாடுபட்டது உண்மை நமக்காக சிலுவையில் அறையப்பட்டது உண்மை நமக்காக அவர் கல்லறையில் 3 நாட்கள் இருந்தது உண்மை அவர் உயிரோடு 3வது நாள் எழுந்தது உண்மை ஆனால் இனி அவர் வரப்போகிறது ராஜாவாக வரப்போகிறார் ஹல்லேலூயா எத்தனை பெரிய சந்தோஷம் ஆனால் அவருடைய பிறப்பு ஒன்று இல்லை என்று சொன்னால் எவ்வளவு ஒரு பெரிய துக்கம் நமக்கு அந்த இயேசு கிறிஸ்து பிறந்ததை நாம் நினைத்து இன்றைக்கு அவருக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கு அவரை ஆராதிக்க முடியாய் நமக்கு கர்த்தர் ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் நல்ல நாளை கொடுத்திருக்கிறார் இந்த உலகம் நமக்கு அந்த நாளை விடுமுறையாக அறிவித்திருக்கிறது ஆ பிரியமானவர்களே கர்த்தருடைய சமூகத்தில் ஒருவேளை இந்த ஆண்டவருடைய அன்பு இந்த ஆண்டுடைய பிறப்பின் சந்தோஷம் அறியாமல் தெரியாமல் இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன் உங்களுடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொன்னால் இன்றைக்கு நான் சொல்லுகிற ஒரு 4 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவன் அதை கொடுக்க விரும்புகிறார் நீங்கள் அனுமதிப்பீங்களா நீங்கள் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வருவீங்களா இன்னைக்கு நான் நின்று கொண்டிருக்கிறேன் நான் சந்தோஷமாக சொல்வேன் இந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய 16 வயதில் என் உள்ளத்தில் வந்தபடினாலே 1984 என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து ஒரு மறுபிறப்பை கொடுத்தபடினாலே அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை நான் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு கூட நான் அவரை மகிமைப்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே இயேசுவை தொழுது கொள்ள வந்த உங்களுக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிறதான என் அன்பு குடும்பத்தாரே என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களை நான் ஒருவேளை இந்த நேரத்தில் பார்க்க நேரடியாக பார்க்க முடியாவிட்டாலும் அந்த கிறிஸ்துவின் அன்பினாலே உங்களோடு கூட சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறேன் என் அன்பு சபையாரே உங்களுக்கும் தாழ்மையோடு சொல்லிக்கொள்கிறேன் உங்களை முகமுகமாய் பார்க்கிறேன் இயேசு கிறிஸ்து நம்மளை இணைத்து வைத்திருக்கிறார் அவர் பிறப்பு இல்லைன்னா நீங்கள் நாளைக்கு வரப்போறதில்லை அவர் அந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்து பிறந்த முடினாலே இன்னைக்கு இரட்சிப்பை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து ஞானஸ்தானத்தை கொடுத்து அந்த மறுபிறப்பில் நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்களை மன்னித்து இன்னைக்கு நம்மளை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் வேதத்திலிருந்து இயேசுவை தொழுது கொள்ள வந்தவர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் முதலாவதாக வாசிக்கலாம் 1 பிலிப்பியர் 2:7 வாசிக்கலாம் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் எனக்கு பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுக வந்தவர்களுக்கும் விசேஷமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மேன்மையான காரியங்களை தம்முடைய ஜனத்துக்கு கொடுத்ததை குறித்து தான் இங்கே நாம் வாசிக்கிறோம் முதலாவதாக இயேசுவை எப்படி நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் பாருங்க அவரை தேடுகிறவர்களுக்கு அவரை பணிந்து கொள்கிறவர்களுக்கு அவர் உண்மையாய் தொழுது கொள்கிறவர்களுக்கு முதலாவதாக வாசிக்கலாம் அதே வசனத்தில் முதலாவது 7வது வசனத்தை வாசிக்கலாம் தம்மை தாமே வெறுமையாக்கி இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த பிறப்பின் நாளிலே பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற சபையர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன் என்ன தெரியுமா தம்மை தாமே வெறுமையாக்கி ஏன் வெறுமையாக்கினார் அவர் நினைச்சிருந்தா அவர் எவ்வளவு காரியங்களை செய்திருக்கலாங்க தனக்காக வாழ்ந்திருக்கலாம் தனக்காக எவ்வளவு காரியங்களை செய்திருக்கலாம் அவருடைய வெறுமை எந்தருக்கு தெரியுமா உங்களையும் என்னையும் நிறைவாக்கும்படியா இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியம் வெறுமையா இருக்கிறதோ ஆண்டவர் நிறைவாக்குவார் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் எவ்வளவு காரியங்கள் இருக்குது ஆனால் அது ஏதோ ஒரு வெறுமையை நான் உணர்கிறேன் இயேசு பிறப்பு இன்றைத்த நல்ல நாளிலே கர்த்தரை தொழுது கொள்ள வந்த உங்களுக்கு நிறைவை கொடுக்கிறார் இனி உங்களுக்கு வெறுமை இல்லை
ஒருவேளை உங்களுடைய ஃபைனான்ஸில் வெறுமையாக காணப்படலாம், நிறைவை கொடுப்பா. உங்கள் பிஸ்னஸில் வெறுமையை காணப்படலாம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறபடினால் இன்றைக்கு உங்களுக்கு நிறைவை கொடுக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பல காரியங்களில் வெறுமையாய் காணப்படலாம், குடும்பத்தில் நிச்சயமாய் இன்றைக்கு ஒரு நிறைவை கொடுக்கிறார். இஸ்ரவேலின் செட்டைகளுக்குள்ளே அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு நிறைவான பலன், நிறைவான பலன் கர்த்தர் நிச்சயமாகவே அந்த நிறைவை உங்களுக்கு தருவாராக. குறைவுகளை நிறைவாக்குற இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அவர் உங்கள் வாழ்க்கையில் அந்த நிறைவை கொடுப்பார். அப்போ ஆகா, இயேசு கிறிஸ்து முதலாவது அவர் என்ன தெரியுங்களா, தம்மை தாமே வெறுமையாக்கினார். ஏன் நிறைவை கொடுக்க முடியாது? இரண்டாவதாக வாசிக்கலாம் அதே வசனத்தை, அடிமைத்தனத்தின் வேதனையை இயேசு கிறிஸ்து அறிந்தார். ரோமர்களுக்கு அடிமையாக இருந்த இயேசு அடிமைத்தனத்தின் அவருடைய பாடுகள் அங்கே நடந்த சூழலை பார்க்கும் பொழுது வேதத்தில் வாசிப்பது நிறைய காரியங்கள் உண்டு. நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். அடிமைத்தனம், இன்றைக்கு மற்றவர்களை அடிமைத்தனப்படுத்துவது எல்லாருக்கும் சிலருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அடிமைத்தனம் தொத்தி கொள்ளுகிறது. இன்னும் ஒருவேளை நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் யோசிக்கலாம், சில காரியங்களுக்கு நான் அடிமையாக இருக்கிறேன், அந்த அடிமைத்தனத்தில் என்னால் மேல முடியலை. இன்னைக்கு இயேசு சொல்கிறாருங்க, இந்த நல்ல நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இந்த அடிமைத்தனத்தை மாற்ற விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள் அடிமையாக இருக்கலாம், ஒருவேளை பல போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருக்கலாம். சில பெற்றோர்கள் ரொம்ப வருத்தப்படுகிறீங்க, ரொம்ப கலங்கி போயிருக்கிறீங்க, என் பிள்ளை இந்த காரியத்துக்கு அடிமையாக இருக்கிறான். சில குட்டி பிள்ளைங்க ஃபோனுக்கு அடிமையாக இருக்குது, சில குட்டி பிள்ளைங்க இந்த ஃபோனை விட்டு வெளியே வர மாட்டேங்குது, அடிமைத்தனம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கி அந்த அடிமைத்தனத்தை விடுதலை கொடுங்க. நீங்கள் ஜோம் பண்ணுவீங்களா, ஏசப்பா இந்த நல்ல நாளில் ஆண்டவரே இந்த அடிமைத்தனம், இந்த பழக்க வழக்கங்கள், சிலருக்கு டிவிக்கு அடிமை, சீரியலுக்கு அடிமை, சினிமாவுக்கு அடிமை, பல காரியங்களுக்கு அடிமை. நீ கூட ஒருத்தர் சொன்னாங்க, பாஸ்டர் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு? நான் சொன்னேன் எங்கள் வீட்டில் இருக்க சாப்பாடு. சொன்னேன், என்ன பாஸ்டர் நீங்கள் இன்றைக்கி அதெல்லாம் சாப்பிடணும்? நான் சொன்னேன், இந்த நாள் இது கர்த்தருடைய மனமகிழ்ச்சியான ஒரு நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது எதை சாப்பிட வேண்டும் என்று சொல்லி எனக்கு பிரியமானவர்களே கத்திரங்களை நடத்துகிறார். அப்படி தான், எதுக்கு அடிமை கிடையாது. இன்றைக்கு இது இருக்குதா சந்தோஷம், நாளைக்கு அது இருக்குதா சந்தோஷம். இன்றைக்கு கத்திர கொடுத்துருக்கிற எந்த ஒரு காரியமானாலும் சரி அதிலே நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அடிமைத்தனம், சிலர் ஆகாரத்தில் அடிமைத்தனம், கத்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நாளிலே இன்றைக்கு அடிமைத்தனம் உங்களை எதெல்லாம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ இயேசு இன்றைக்கு விடுதலை தருகிறார். விசுவாசிப்பீங்களா? ஆண்டவரே இந்த பிறந்த நாளில் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நான் அடிமையாக இருந்ததுக்கு எனக்கு விடுதலை தாரும். அல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் விடுதலை தருவார். மூன்றாவதாக வாசிக்கலாம், இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம், பிலிப்பர் 2:8 வாசிங்கள். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு பாருங்களேன், மனுஷ ரூபமாகவே காணப்பட்டு நம்மை போல மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். மூன்றாவதாக தம்மை தாமே சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தினார். ஏன் தெரியுமா? ஏன் அவர் தாழ்மையாக இருக்கணும்? அவருக்கு இருக்கிற அவர் நினைச்ச என்ன நடக்குங்க? அவர் இரும்பு மிதக்க வைக்கிறவர், கொந்தளிக்கிற அலையை பார்த்து அமைதியாக இரு என்று சொல்கிறவர், கடலில் மேல் நடக்கிறவர், சப்பானியை நடக்க வைக்கிறவர், குருடனுக்கு பார்வை கொடுக்கிறவர், ஊமையனை பேச வைக்கிறவர். எத்தனை அற்புதங்கள் சொல்லிக்கொண்டே போகலாங்க, சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அப்படிப்பட்ட இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? தம்மை தாமே தாழ்மையாக்கி. ஆனால் என்ன தெரியுமா? சிலுவையின் மரணப்பது ஏதோ இன்றைக்கி ஒரு தாழ்மை, அப்புறம் இந்த கண்டவன் மாத்திரம் ஒரு தாழ்மை, சில பார்த்தீங்கன்னா ஆழ பார்த்த உடனே ஒரு தாழ்மை இல்லை, எப்பொழுதும் தாழ்மை. அல்லேலூயா. ஏ தெரியுமா? அந்த தாழ்மையில் தான் உயர்வை கத்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கி நாம் தாழ்த்துவோமா? அவனுடைய சமூகத்தில் என்னை பெருமையாக்கிறேன் ஐயா, என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. ரெண்டு பேர் ஜெபிக்க போனாங்க பார்த்தீங்களா, ஆயக்காரனை பரிசெய்யணும். தேவனுடைய சமூகத்தில் ஆயக்காரன் தன்னை தாழ்த்தினான், தன்னை தாழ்த்தினான். இன்னைக்கு நீங்களும் நாளும் தாழ்மையோடு இருக்கும் பொழுது கர்த்தர் உயர்வை கொடுப்பார். கடைசியாக சொல்லுகிற வாசிங்க, லூக்காவின் சுவிசேஷம் 2:14 நாம் வாசிக்க கேட்கலாம். லூக்கா 2:14. அல்லேலூயா. உன்னதத்தில் இருக்கிற
உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிற, இயேசுவை துதிக்க வந்திருக்கிற, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினாலே அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிற உங்களுக்கு என்ன தெரியுமா? சமாதானம். இதுதான் ரொம்ப அவசியங்க. சமாதானம் எங்கே கிடைக்கும் தெரியுமா? வேறு எங்கேயும் கிடைக்காது. நீங்கள் எந்த லண்டனுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, சமாதானம் கிடைக்காது. ஒருவேளை அமெரிக்கா போயிருக்கலாம், ஃப்ரான்ஸுக்கு போயிருக்கலாம், இத்தாலி போயிருக்கலாம், எங்கே போனாலும் சரி, மலேசியா சிங்கப்பூருக்கு போயிருக்கலாம், பெரிய பெரிய இடங்களை பார்க்கலாம், பீச்சுக்கு போகலாம், பல கட்டடங்களை பார்க்கலாம், ஃபீனிக்ஸ் போகலாம், எங்கே போனாலும் சரி, ஆனால் சமாதானத்தை எங்கும் வாங்க முடியாது, எங்கும் கிடைக்காது. இயேசுவை தொழுது கொடுக்குற இடத்துல அந்த சமாதானம் உண்டு. இன்றைக்கு நாங்கள் தைரியமாய் சொல்கிறோம் தெரியுமா? 16 வயதிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். 1984 இந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையில் மறுபிறப்பை பெற்றுக்கொண்டேங்க. அந்த பிறப்பு இயேசு என் உள்ளத்தில் பிறந்தனால தான் இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கிறேன். என்னுடைய பேக்ரவுண்டை நான் நிறைய காரியங்களை சொல்ல முடியும், சமயம் இல்லை, முடிக்க போகிறேன். சந்தோஷம் என்ன தெரியுமா? இயேசு என் உள்ளத்தில் வந்தனால. இந்த கிறிஸ்துவின் பிறப்பு நாளிலே இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் பிறப்பாராக. மறுபிறப்பு வாழ்க்கையில் பாவத்தை விடுவோம், அக்கிரமத்தை விடுவோம், அடிமைத்தனத்தை விடுவோம், எல்லாவற்றையும் விட்டு இயேசுவில் வரும்பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு வெறுமையில் நிறைவை கொடுப்பார். ரெண்டாவதாக அடிமைத்தனத்தில் விடுதலை கொடுப்பார். மூன்றாவதாக தாழ்மையில் உயர்வை கொடுப்பார். நான்காவதாக சமாதானத்தை அருளி செய்வார். ஆம், இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் சந்தோஷம், மகிழ்ச்சி அவரை தொழுது கொள்ள வந்தவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பரிசு. இன்றைக்கு அந்த பரிசு என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் பார்க்கிலும் சமாதானம், சமாதானம், சமாதானம். ஷாலோம் பக்கத்தை சொல்லுங்களேன், ஷாலோம் என்று சொல்லுங்கள், வாழ்த்துங்க, சந்தோஷமாய் வாழ்த்துங்க. இந்த சந்தோஷம் வேறு எதுவும் கிடைக்காது. ஒரு சம்பவத்தை சொல்லி, நடந்த சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு கிறிஸ்மஸ் தினத்து அன்றைக்கு, கிறிஸ்மஸ் தினத்துக்கு 2 நாள் முன்பதாக, கிறிஸ்மஸ் வந்தால் சொல்லி நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம் தெரியுங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து கேரல் போவோம், கிறிஸ்மஸ் தாத்தா வருவாங்க, இதெல்லாம் வந்து தங்களை ஏற்றுக்கொண்ட சில காரியங்கள். ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியா, கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை அறிவிக்க முடியா, கிறிஸ்துடைய பிறப்பை ஏதாவது ஒரு வகையில் எந்த ஒரு சூழலாவது மக்களுக்கு அது ரீச் ஆக வேண்டும், அதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, சில அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்ப்பீங்க, சொல்ல சமயம் இல்லை. சில காரியங்களை நாம் செய்வதற்கு, சில காரியங்களை நம்ம செய்யும் பொழுது அதில் ஈஸியாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவேதான் சில கிறிஸ்மஸ் தாத்தா போட்டு சாக்லேட் கொடுத்து, கிஃப்ட் கொடுத்து கேரளில் கொண்டு போய் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார்கள், மகிழ்ச்சி, கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார்கள். பாருங்கள், இந்த கிறிஸ்மஸ் தினம் வருகிறது என்று சொல்லி நானும் என்னுடைய மனைவி பிள்ளைகள்லாம் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக ஒரு நாள், அந்த நாட்களில் என்னுடைய தாயாரெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கிறிஸ்மஸ் நாள் வந்துவிட்டேன்னு சொன்னால் நல்ல பலகாரங்கள் சொல்லுவாங்க, ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பாங்க, கஷ்டப்படுறவர்களுக்கு கொடுப்பாங்க, எங்களுக்கும் கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னு சொன்னால் எல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஏழைகள், திக்கற்றவர்கள், விதவைகள், இன்னும் அவர் அறியாதவர்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து அந்த பிறப்பின் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவார்கள். ஆகவே ஒரு நாள் நாங்கள் என்ன பண்ணோம், திருமணமான புதிய சில சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட காரியங்களை நாங்களும் செய்ய வேண்டும் என்று சொல்லி வீட்டில் நாங்கள் முறுக்கு சுட்டோம். முறுக்கு சுடும் போது முறுக்கு நல்லா வந்துச்சு. அடுத்தபடியாக அந்த முறுக்கு சுட்ட மாவில் கொஞ்சம் மீதி இருந்தது. சிரிக்காதீங்க, மீதி இருந்த மாவை என்ன பண்ணு தெரியுங்களா? கொஞ்சம் சீடை, இந்த உருண்டை உருண்டையாக இருக்கும் பார்த்தீங்களா, சீடை உடுத்தலாம் சொல்லி அதை நல்லா உருட்டி 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 எல்லாம் ரெடி பண்ணி வைத்துட்டு முறுக்கு சுட்ட எண்ணெயில் போட்டோம். பாருங்கள், போட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஈரான் ஈராக்கள் வெடித்ததான அணுகுண்டு டமால் டிமார் என்று வெடிக்க ஆரம்பித்தது. எண்ணெயெல்லாம் சிதற ஆரம்பித்தது. வீட்டு கிச்சனெல்லாம் எண்ணெய் அங்கங்கே சிதற ஆரம்பித்து விட்டது. நடந்தது என்ன? அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ண முடியலை. பயம், எங்கே பார்த்தா அதை தெரிக்கிற அந்த எண்ணெய் மேலே பட்டுச்சுன்னா உடனே நானும் தான் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு கம்பளை எடுத்து மேலே மூடி கொண்டு போய் நான் அந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணேன். அன்றையோடு முடிந்து போச்சு. நான் கற்றுக்கொண்ட என்ன தெரியுமா? இந்த எண்ணெய் கொதிக்கிறத, இந்த சீடை வெடிக்கிறத, அதுபோல் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம சந்தோஷமாக கத்தரை கைத்தட்டி பாடி மகிழ்ச்சியோடு கூட கத்தரை துதிக்க நாம் பழகிக்கொள்வோம். அல்லேலூயா. அது நமக்கு சந்தோஷம் இல்லை, அது மகிழ்ச்சி அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இந்த நல்ல நாளிலே உங்களை அவருக்கு மீண்டுமாக சொல்லி நான் முடிக்கிறேன். வெறுமையா நிறைவை தருவார், அடிமையா விடுதலை தருவார். அது மாத்திரமல்ல, தாழ்மையா இருங்கள், உயர்வை தருவார், சமாதானத்தை தருவார். அந்த சமாதானத்தை இன்றைக்கு இந்த நல்ல நாளில் உங்களுக்கு
கத்தர் கொடுக்கிறார். ஒரு வயசு கூட எல்லார் கைகளை கொடுத்து கத்தரை இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பிறப்பை ஷாலோம் என்று சொல்லி உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், ஷாலோம், சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. எல்லா சூழ்நிலை கத்தர் மாற்றுவார். செபிக்கலாமா? கண்களை மூடி நான் செபிக்கலாம். அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல அருமையான கிறிஸ்மஸ் நல்ல நாளிலே தகப்பனே, ஒரு அருமையான ஆராதனை எங்களுக்கு கொடுத்தீரப்பா. நன்றி, நன்றி தகப்பனே. இதை பார்த்து கொண்டிருக்கிற வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராகப்பா. இயேசுவே, உமக்கு சோத்திரங்க தாவே. அன்றைக்கு உம்மை தொழுது கொள்ள வந்தவர்களுக்கு நீர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிறப்பு எங்களுக்கு இல்லை என்று சொன்னால் ரட்சிப்பு இல்லையப்பா, அபிஷேகம் இல்லையப்பா, மறுபிறப்பு இல்லை ஆண்டவரே, பரலோகம் இல்லை ஆண்டவரே, விடுதலை இல்லையப்பா ஆண்டவரே. இயேசப்பா, எங்கள் தெய்வமே, நீர் பிறந்ததுனால இன்றைக்கு இந்த உலகம் முழுவதற்கும் கத்தாவே, உலக ரட்சகராக இயேசு கிறிஸ்து தாமே எல்லாருடைய இருதயத்தில் கத்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிறப்பின் நாளை கத்தாவே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே, நினைத்து உமக்கு நன்றி செலுத்த ஆண்டவர் நீர் கொடுத்த பாக்கியத்துக்காய் சிலாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக சீக்கிரமாய் நீர் வரப்போகிறேன். இனிமேல் நீர் வரப்போகிற ராஜாதி ராஜாவாக நாங்கள் உண்மை காணப்போகிறோம் ஆண்டவர். இன்றைக்கு நீர் குழந்தை அல்லப்பா, இன்றைக்கு நீர் தகப்படி ராஜாதி ராஜாவாக இருக்கிறேன். அந்த நாளை நினைக்கிறோம் ஐயா, நினைக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அன்று நீர் பிறந்தபடினாலே இன்றைக்கு எங்களுக்கு ரட்சிப்பின் சந்தோஷம், மகிழ்ச்சி. நாங்கள் உண்மை ஆராதித்து மகிழ்ச்சியோடு கூட உண்மை துதித்து கொண்டிருக்க என் ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒருவேளை தகப்பட ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை, இந்த பிறப்பினுடைய சந்தோஷத்தை அறியாதவளுக்கு, அவளுக்கும் இந்த நல்ல நாளிலே அந்த பிறப்பின் சந்தோஷம் மகிழ்ச்சியாயிருப்பதாக. அநேக கத்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். கடைகளிலே, ஷாப்பிங்கிலே ஸ்டார் தொங்குதப்பா, கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கிறதா ஆண்டவரே, கிறிஸ்மஸ் தாத்தா இருக்கிறாங்க தகப்பனே. இயேசுவே, கிறிஸ்மஸ் கேக்கு அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட பல காரியங்கள் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இன்றைக்கு உலகத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டாகட்டும் ஐயா, மறுபிறப்பை உண்டாக்கட்டும். ஆசீர்வாதம் இயேசுமல கேட்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யுன்ய ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும் இன்றைக்கும் இன்றைக்கும் சதா காலங்களும் பார்த்து கொண்டிருக்கிற வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கூட, குடும்பத்தோடு கூட, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிறந்தார், பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட. பிறந்தார் ஆ வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட. பிறந்தார் இயேசு பிறந்தார் உள்ளமதை இதயங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதயங்கும் சாற்றிடுவோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்ல பரனாவியில் மகிழ்வோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்ல பரனாவியில் மகிழ்வோம், பரனாவியில் மகிழ்வோம். பிறந்தார், பிறந்தார் வானவர் புவி மானிடம் புகழ் பாடிட. பிறந்தார் ஆ வானவர் புவி மானிட புகழ் பாடிட. பிறந்தார் பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெரும் தன்மை உள்ளவரே. பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெரும் தன்மை உள்ளவரே. மரணம் வரையும் தம்மை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார், மேலான நாமம் பெற்றார். பிறந்தார், பிறந்தார் வாழ்ந்தவர் புவி மானிட பாட்டிட. பிறந்தார் ஆ வாழ்ந்தவர் புவி மானிட புகழ் பாடிட. பிறந்தார்
God bless you. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக வேண்டும் ஒரு விசை கூட வீடியோ மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற வந்திருக்கிற சபையார் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you.